हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियार चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க கீழ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க हलो स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियार சரவணன் டுடே இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TN பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது ஸ்கூல் காலேஜ் ஓபன் இன் டிசம்பர் டுடே அப்டேட்ஸ் சோ ஆல்ரெடி இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஒரு மாநில அரசாங்களே பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்து ஒரு முடிவை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு பற்றி ஒரு நியூஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியே இருக்கு சோ அந்த செய்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க என்ன செய்தி அப்படினு போய் பார்க்கலாம் பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது முக்கிய செய்தி நாடு முழுவதும் செப்டம்பர் 1 முதல் 4ஆம் கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் இந்நிலையில் பள்ளி கல்லூரிகள் தியேட்டர்கள் திறப்பதற்கான தடை மற்றும் தொடர்ந்து நீடிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது சோ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளிய இருக்கு சோ இருப்பினும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு பற்றி யார் முடிவெடுக்கலாம் அப்படினு மத்திய அரசு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் வந்து நிலமையை பொறுத்து வந்து பள்ளி கல்லூரிகளை வந்து திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது ஒரு மாநிலத்துல கொரோனாவோட தாக்கம் அதிகமா இருக்கா இல்ல குறைவா இருக்கா சோ அத கருத்துல கொண்டு பள்ளிகளை வந்து படிப்படியா வந்து திறக்கலாம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அத தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழ கொடுத்திருக்காங்க மாநில அரசுகள் நிலமையினை பொறுத்து கூடுதல் தடை அல்லது விலக்கு அளிக்க அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்ருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கொரோனா தாக்கம் வந்து ரொம்ப படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி தனிமை மையத்தை திரும்ப ஒப்படைக்க திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இது கொரோனா தொற்று குறைந்த காரணத்தால் கல்லூரியில் உள்ள தனிமை மையங்களை திருப்பி ஒப்படைக்க சென்னை மாநகராட்சி வந்து திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதங்களில் தான் கொரோனா பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட 2500 மேலே அதிகமாக இருந்துச்சு ஸோ இப்போ படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸுடைய அந்த ஐசோலேஷன் வார்டை வந்து திரும்ப வந்து ஒப்படைக்க போகிறதா வந்து மாநகராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து வெளியான ஒரு செய்தி தான் ஸோ படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ திறக்கிறதுக்கான முடிவை வந்து யார் முடிவு பண்ணணும் மாநில அரசாங்கம் அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி